ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சொன்ன சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஎஃப்சி கிறிஸ்பி சிக்கன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேஎஃப்சி கிறிஸ்பி சிக்கனை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கனை நம்ம விருப்பப்படி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த சிக்கனை மோரில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம மோர் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1 மணி நேரம் சிக்கனை ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து மோர் ஊற்றியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து சிக்கனை எடுத்து தனியாக புழிஞ்சிட்டு வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கிறலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகியாச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா மோர்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறலாம். இப்போ சிக்கன் எல்லா சிக்கனையுமே நம்ம வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஓரிகானோ, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா வினிகர் சேர்த்துக்க போகிறேன். வினிகர் சப்போஸ் இல்லாட்டினா நீங்கள் வந்து 1/2 மூடி வந்து லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நான் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக பிரட்டிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா எல்லா சைட்ஸுமே நல்லா ஈவனாக பிரட்டி விட்டுறலாம். நல்லா பிரட்டிட்டு நல்லா 2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுறலாம். 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்படி ஊறினாதான் நம்மளுக்கு சிக்கன் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா உப்பு காரமும் பிடிச்சிருக்கும். பாருங்கள், நல்லா ஊறியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊறினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் வந்து சப்போஸ் இல்லாட்டினா நீங்கள் நார்மல் வாட்டரில் ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 பிளேட்டில் 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒன்றா பிரட்டி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து மைதா மாவில் எல்லாமே ஈவனாக பிரட்டி வச்சாச்சு. உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா நம்ம ஊறியிருந்த நம்ம சிக்கனை எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவில் பிரட்டி எடுத்துடலாம். நல்லா வந்து எல்லா சைட்ஸுமே நல்லா வந்து மைதா மாவு கோட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி இறுக்கியாக பிடிச்சு பிடிச்சு நல்லா வந்து நம்ம பிரட்டி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இப்போ பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த ஐஸ் வாட்டரில் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திருப்பி மைதா மாவில் திருப்பி இந்த மாதிரி பிரட்டி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லா சைட்ஸுமே படுற மாதிரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம ஐஸ் வாட்டரில் நம்ம இந்த மாதிரி திரும்பி டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மைதா மாவில் திருப்பி பிரட்டி எடுக்கணும். இப்போ மைதா மாவில் நம்ம 3 டைம்ஸ் வந்து பிரட்டி எடுத்திருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஐஸ் வாட்டரில் நம்ம வந்து 2 டைம் வந்து டிப் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையுமே செஞ்சு தனியாக எடுத்து வச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து செஞ்சு பிரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லா சிக்கனையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஆயில் வந்து எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னா, கை அப்படி வச்சு பார்க்கும் போது நல்லா அனல் அடிக்கிற மணிக்கு இருக்கணும். அந்தளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நிதானமான வந்து சூட்டில் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு சிக்கன் உள்ளே வரையும் நல்லா வெந்து வந்துடும். நிதானமாக வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக நம்மளுக்கு, ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிரும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுன்னு. இப்போ இந்த 2 சைட்ஸுமே நல்லா பிரட்டி போட்டுட்டு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பி சிக்கன் நம்ம கடைகளில் தான் போய் வாங்கணும்னு இல்லை, வீட்டிலையே நம்ம ரொம்பவே ஹெல்தியான முறையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.